கிஷோர், நீ வந்து திருச்சி சேர்ந்த பையன், ஸ்ரீராம் வந்து சென்னை சேர்ந்த பையன், இங்கேயே இருந்த ரெண்டு பேரை வந்து இந்த பசங்க சினிமா ஒன்னா சேர்த்துருச்சு. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த படத்துக்காக செலக்ட் ஆனீங்க, அதை ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் வந்து நீங்கள் இப்போ சொன்னது வந்து நான் திருச்சியில் வந்து ஃபோர்த் வரைக்கும் தான் படித்தேன். திருச்சியில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நான் வந்து பிஹெச்எல் ஸ்கூலில் படித்தேன் ஃபோர்த் வரைக்கும். ஃபிஃப்த்தில் சென்னைக்கு வந்துட்டேன். சென்னையில் வந்துட்டு இருந்தேன். அந்த நான் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போகிற பழக்கம் உண்டேன். அங்கேருந்து செலெக்ஷன் பண்ணுற ஒரு அங்கிள் ஜெயக்குமார்னு ஒரு அங்கிள், அவங்க வந்து என்னை செலக்ட் பண்ணாங்க. இங்கே வந்து காட்டினாங்க, என்னை வந்து கூப்பிட்ருந்தாங்க, பாண்டியனை வந்து கூப்பிட்ருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னாங்க. டூ டேஸ் வெயிட் பண்ணோம், செலக்ட் ஆகிட்டு ஷூட்டிங் போகலான்ட்டாங்க. நான் வந்து எப்படி செலக்ட் ஆனால், ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டரத்தம்னு ஒரு படம் நடிச்சிருந்தேன். அந்த படத்தை பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு பாண்டியனா கேட்டிருக்காங்க இவர்கிட்ட, அந்த படத்தோட கேமராமேன் கதிரண்ணா கேட்டிருக்காங்க, இந்த பையன் உங்களுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு கதிரண்ணா சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ கூப்பிட்டு வச்சா பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கூப்பிட்டாங்க. நான் வந்தப்போ இதோ இதே ரூமில் தான் இவ்வளோ தூரம் முடி வச்சுட்டு ஒரு மாதிரி டெரர் கூட வந்தப்போ, டேய் நீ தான்டா ஜி கரெக்டாக எனக்கு சூட்டபுளாக இருக்கு அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்படி தான் இந்த பசங்க படத்துக்கு நான் செலக்ட் ஆனேன். அடுத்த நாள் என்ன ஈவினிங் காலையிலேயே கூப்பிட்டு இவனை உனக்கு என்கிட்ட கேட்டாங்க, இவனை பார்த்தா உனக்கு எப்படி தோணுதுன்னு. எனக்கு இவனை பார்த்தோன்னா பயமாயிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு. இவனை பார்த்தோன்னா அப்படியே முடியெல்லாம் விரிச்சு வச்சுட்டு அப்படியே டெரர் லுக்கோட அப்படியே இருந்தான். அப்போ அப்போ தான் முடிவு பண்ணாங்க என் ஜீவா நான் அன்புன்ட்டு. அப்போ கூட பேர் சொல்லலை, நீங்கள் இந்த படத்தில் நடிக்கிறீங்க, ரெண்டு முக்கியமான கேரக்டர் நீங்கள் தான் இந்த ஹீரோட அந்த படத்தோட ஹீரோவே அப்படின்ட்டாங்க. அப்புறம் போகிற வழியில் தான் கேரக்டர் நேம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கிஷோரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்தோன்னே இங்கே பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் ரெண்டு பேருக்கும் கராத்தே தெரியும், அந்த கராத்தேயால் ரெண்டு பேரும் ஃபயர் பண்ணிக்க சொன்னாங்க. ஒரு மூணு ரவுண்ட் ஓட சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுட்டுக்கிற மாதிரி டெஸ்ட் ஷூட்லாம் எடுத்தாங்க. இங்கே இந்த ரூமில் உட்கார வச்சு அந்த ஒரு லென்த்தி டைலாக்ஸ் எல்லாம் சும்மா ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. இப்படி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். எனக்கு வந்து டைலாக்லாம் சொல்ல எனக்கு தலையில் நிற்க சொன்னாங்க, ஓட சொன்னாங்க, கராத்தே பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். உடனே ஓகேன்ட்டாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் பேசினதுக்கு நானே டப்பிங் கொடுக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போக ஈஸி ஆயிடுச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா இது செகண்ட் படம்னால டப்பிங்கிறது தெரிஞ்சிடும் எனக்கு. ஃபஸ்ட்டு படம் கட்டுறது தமிழ் டப்பிங் பண்ணும் போதே கிட்டத்தட்ட அது வந்து 45 minutes ஃபுட்டேஜ் எடுத்திருந்தாங்க. அந்த 45 minutes ஃபுட்டேஜையும் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 hours முடிச்சிட்டேன். அந்த இன்ஜினியர் என்ன சொன்னார், ரஜினி சாரோட எந்தி ரோபோக்கு சிவாஜிக்கு அந்த ஸ்டுடியோ தான் பண்ணியிருந்த, ரஜினி சாரோட ஃபாஸ்ட்டாக இந்த பையன் பண்ணியிருக்கான் அப்படின்னு என்னை அவ்வளோ பாராட்டினாங்க. அதனால எனக்கு டப்பிங் எதுவும் கஷ்டமாக இல்லை. பசங்க படுத்த டப்பிங் கஷ்டமாக இருந்த சீனுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் அந்த அழுகிற சீனை, அதுக்கப்புறம் என்னை துரத்திட்டு வரும்போது எங்கள் அப்பா பார்த்தோன்னே அப்பா என்னை அழிச்சுதாங்கப்பா, அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அந்த ரெண்டு சீன் ஒண்டி தான் கொஞ்சம் டப்பிங்கில் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தேசிய விருதுக்காக தமிழக முதல்வர் கலைஞர் ஐயாவை போய் பார்த்துட்டு வந்தீங்க இல்லையா, அந்த மீட்டிங் எப்படி இருந்தீங்க? ஆக்சுவலி உள்ளே போனோடனே நான் நினச்சி உள்ளே போனோடனே 4-5 securities பின்னாடியும் முன்னாடி இருப்பாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாது அப்படின்னு நான் பாட்டு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் உள்ளே போனோன்னு தெரிஞ்சிச்சு. அவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்காரு, அப்புறம் அம்மா இருந்தாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. போனோடனே உன் பேர் என்ன, காஃபி சாப்பிட்றியா, காஃபி கொடுங்க, எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிற, எத்தனை விருது கிடச்சிருக்கு, அப்புறம் காலையில் புளிக்கு பேர் வச்சது கூட சொன்னாங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. முதல்வரையா பார்த்தது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரை பார்த்தோன்னே ஒரு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். காலில் போய் ஃபஸ்ட்டு போய் விழுந்தேன், வாழ்க வளமுடன் என்னை பிளஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி புலி அவர் பேரனுக்கு பேர் வச்சது சொன்னார். அதுக்கப்புறம் இந்த வண்டலூரில் 3 வெள்ளைப்புலிகளுக்கு பேர் வச்சது சொன்னார். அம்மாவை பார்த்தோம், அம்மா சொன்னாங்க பெங்களூரில் போய் உங்கள் படத்தை பார்த்தோம், நல்லா நடிச்சிருந்தீங்கன்னு சொன்னாங்க. அவங்க கையால் பாராட்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.